ஞான வாசிஷ்டம் இறைவனாக எத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நம. பெண்மை பாதியன் பெற்ற கலிச்சினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞான சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தில் பரப்புவியில் அந்தரத்து என்னுடைய உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் முதலாவது வைராக்கிய பிரகரணம். பாடல் 82. மாமடம் செறிந்த நெஞ்சின் மனிதராம் புற்பிடிக்க காமனாம் வேடன் வீசும் வலையொப்பார் கருங்கண் மாதர் தீமணச்சேரார் சண்மக்கு சிறுகுழி மீனாம் மாந்தர்க்கு ஏமவாதனை கயிற்று தூண்டிலுக்கிறையும் ஒப்பார். பெண் மோகத்திலுள்ள தோஷத்தை கூறுகின்றார் ஸ்ரீராமர். காமன் வீசுகின்ற வலைகளை இந்த மனிதர்களாகிய பறவைகளை பிடிப்பதற்காக காமன் மன்மதன் வீசுகின்ற வலைகளுக்கு ஒப்பாக பெண்கள் இருக்கின்றனர். அதேபோல பிறவியாகிய சிறு குழியில் வாசனைகளாகிய சேர்களுக்குள் இருக்கின்ற மாந்தர்களாகிய மீன்களை பிடிப்பதற்கு தூண்டில் கயிற்றிலுள்ள இரையைப் போல பெண்கள் இருக்கின்றார்கள் என்று பெண் மோகத்தினால ஜீவனுக்கு சம்சாரமானது வருகின்றது என்பதை சொன்ன பிறகு அடுத்த பாடலில் இவ்வாறு ஸ்திரீகளின் தோஷங்களை கூறி அவற்றை அறிந்து கொள்வதால் வரும் பயனை அறிவிக்கின்றார். இப்படி பெண்களின் மேல் மோகம் கொள்வதனால் வருகின்ற துன்பங்கள் எப்படியெல்லாம் துன்பமானது ஏற்படுகின்றது என்பதை வர்ணித்த பிறகு இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை சொல்லுகின்றார். இப்படி சிந்திப்பதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பதை சொல்லுகின்றார். பாடல் 83. முதுதுயர் விலங்குமாகி முடிவில் காமாதி என்னும் புதுமணி வைத்த செப்பாம் பூவயர் இன்பம் வேண்டேன் இது தசை இது நைத்தோரென்பிது நரம்பிது வென்றெண்ணில் விதுமுக மாதர் வேட்கை விரோதமாம் சிறிது நாளில். இப்படி சிந்திப்பதினால் பெண்களை அடைய வேண்டும் என்ற அந்த வேட்கையானது ஆசையானது மனதிலிருந்து நீங்கும். அல்ல, மனதில் இந்த மோகமானது ஏற்படாமல் வைராக்கியமானது ஏற்படுவதற்கு இந்த மாதிரியான சிந்தனை நமக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். நல்ல வைராக்கியம் ஏற்படுவதற்கு இந்த தோஷ தர்சனம் நல்ல எல்லா விஷயத்திலும் தினத்தில் தொடங்கி ஒன்றொன்றாக சொல்லி வந்தார். எதெல்லாம் மனிதனை பந்தப்படுத்துகின்றதோ துன்பத்தில் ஆழ்த்துகின்றதோ சம்சாரத்தில் செலுத்துகின்றதோ சம்சாரத்திலேயே இருக்க செய்கின்றதோ அவைகளில் இருக்கக்கூடிய தோஷங்களை குறைபாடுகளை நாம் சிந்தனை செய்கிறதுனால அவைகள் மேலே இருக்கக்கூடிய பற்றானது நீங்கும். நல்ல அந்த ராகமானது நீங்கி விராகம் வைராக்கியம் ஏற்பட வேண்டும். அந்த வைராக்கியம்தான் நமக்கு மோட்சத்திற்கு அடிப்படை சாதனை. அந்த வைராக்கியம் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விவேகம், விவேகத்தினால் இப்போ தோஷ தர்சனம்ங்கிறது விவேகம், அதனால் ஏற்படக்கூடிய வைராக்கியம், அந்த வைராக்கியத்தினால புலனடக்கம் மன அடக்கம் இவைகளை பயின்று
முமுக்ஷுத்துவம் ஏற்பட்டு குரு வாயிலாக தத்துவ சாஸ்திரங்களை படிக்கின்ற பொழுது ஒருவன் மோட்சத்தை அடைகின்றான். அதனால் இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உலக சுகங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்து அதன் மேலே இருக்கக்கூடிய பற்றுக்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் இதிலிருந்து விலகினால்தான் இதை விடாமல் இறைவனை அடைதல்ங்கிறது சாத்தியமில்லை. உலகத்தை விடாமல் நான் உலகத்தையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிறேன், இறைவனையும் ஒரு கையில் பிடித்து கொள்கிறேங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா இருவேறு உலகத்து இயற்கைனா ரெண்டும் வேறு வேறு உலகம், அது வேற உலகம் இது வேறு உலகம். அதனால் திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறுனா தெளிந்த அறிவுடையவராக இருக்கிறதுங்கிறது வேற, செல்வம் உடையவராக இருக்கிறதுங்கிறது வேற, இந்த உலக சுகங்களை அனுபவிக்கிறது என்பது வேறு, இறை இன்பத்தை அனுபவிப்பது என்பது வேறு. ரெண்டும் வேறு வேறு உலகம், ரெண்டும் ரெண்டுக்கும் பாதை நேர் விரோதமானது. தூரம் ஏத்தே விபரீத்தேன்னு உபனிஷத் சொல்லுது. இது ரெண்டும் தூர ஒன்றுக்கொன்று தொலை தூரத்தில் இருக்கக்கூடியது, அப்புறம் ஒன்றுக்கொன்று நேர் விரோதமாக இருக்கக்கூடியது. அதில் தூரமாக இருந்தாலும் ஒரே பாதையில் இருக்கிறதுனா அந்த வழியாக போகலாம்னா, இப்போ டெல்லிக்கு போகணும் அப்படின்னா சென்னை வழியாக போகிறேன், சென்னைக்கும் டெல்லிக்கும் தூரம் இருக்குது, ஆனால் அது டெல்லிக்கு செல்லும் வழியில் சென்னையானது இருக்குது, அதனால் அந்த வழியாக போகலாம்னு சொல்லலாம். ஆனால் நான் ராமேஸ்வரம் ஒரு பக்கம் இருக்குது, காஷ்மீர் ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டுக்கும் வந்து அந்த போகிற வழின்னு சொல்ல முடியுமானா, சொல்ல முடியாது. ராமேஸ்வரத்துக்கான பாதை வேறு, காஷ்மீருக்கு போகணும்னா அதற்கான பாதை வேறு, அவர் ரெண்டும் நேர் எதிரானது. இப்படி போய் அப்படி போகிறேங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால் இந்த உலக வாழ்க்கை உலக சுகங்களை அனுபவித்து கொண்டே நான் இறை இன்பம் மோட்சத்தை அடைய வேண்டும்னு விரும்புனா அது சாத்தியம் இல்லை. அதனால் மோட்சத்தை அடையணும்னா இந்த உலக ஆசைகளை விட வேண்டும், உலக ஆசைகளிலிருந்து மனது விலக வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள குறைபாடுகளை நாம் அறிந்து அதன் மேலே வைராக்கியத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், அந்த ஆசை நீங்கி இருக்க வேண்டும். ஆசை நீங்குவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்திக்கிறதுங்கிறது அதுதான் சாதனம், அதுதான் வழி. அதனால் அபியாச வைராக்கியம், அபியாசம் வைராக்கியம் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். இந்த மனதை அடக்கிறதுக்கு சாதனம் என்னென்னா அபியாசமும் வைராக்கியமும் தான். அதில் பயிற்சி திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுறது, இதில் ஞான சாதனங்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தல், அதுக்கப்புறம் வைராக்கியம்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை செய்து அதன் மேலே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பற்றுகளை போக்கிக் கொள்ளுதல், இதுதான் சாதனம். அதனால் இந்த வைராக்கியம் ஏற்படுவதற்கு இந்த செல்வம் முதலான அனைத்து உலக விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷ அனுதர்சனம் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். பிறப்பு இறப்பு அதில் நடுவில் வரக்கூடிய துன்பம் வியாதி இவைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் தொடர்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். அனுதர்சனம்ங்கிறார், அனுசந்தன அனுதர்சனம்னா தொடர்ந்து சிந்தித்தல், இடைவிடாது சிந்தித்தல். அப்படி சிந்திக்கிறதுனால தான் நமக்கு இதில் வைராக்கியமானது ஏற்படும். அல்ல அதற்கு தான் இதுன்னு இந்த பாடலில் சொல்லுகின்றார். முது துயர் விளங்கும் ஆகி முடிவில் காமாதி என்னும் புது மணி வைத்த செப்பாம் பூவையர் இன்பம் வேண்டேன். இந்த பெண்கள் மேலே இருக்கக்கூடிய இன்பத்தை சுகத்தை நான் விரும்பவில்லை. இது எப்படி இருக்குன்னா முது துயர் விலங்காகி விலங்கும் ஆகி, இது வந்து கை விலங்கு மாதிரி நமக்கு கட்டாக நம்மை பந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் முது துயர் பெரிய துன்பத்தை தரக்கூடிய பயக்கத்தக்க சங்கிலி தடையுமாக, பேரிடரை பயக்கத்தக்க சங்கிலி தடையுமாய், பெரும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய கை விலங்காக, சுதந்திரம் நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதாக இது இருக்குது. சுதந்திரம் இருக்கிற பொழுது தான் நம்ம இன்பமாக இருக்க முடியும், சுதந்திரமின்றி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. கையில் விலங்க மாட்டிக்கொண்டு நம்ம சுகமாக இருக்க முடியுமானா, முடியாது. அதனால் இந்த காமாதிகள் பெரும் விலங்குகள், பெரும் துன்பத்தை தருகின்ற நம்மளது நமது சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விலங்குகள். அல்ல முது துயர் விலங்குமாகி முடிவில் காமாதி என்னும் புது மணி வைத்த செப்பாம்,
பூவையர் இன்பம். இந்த பெண்கள் மேலே இருக்கக்கூடிய இன்பம். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, முடிவில் காமாதி என்னும் புதுமணி வைத்த செப்பாம் பூவையர். அந்த பூவையர் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு அடைமொழி கொடுக்கிறார். முடிவு இல், முடிவு இல்லாத, அளவுபடுத்த ஒண்ணாத ராகாதி தோஷங்கள் என்று சொல்லப்பட்ட ஆசை முதலான எல்லா விதமான பல குறைபாடுகள் இதுவரைக்கும் நிறையா சொன்னார். பெண்மோகத்தினால் என்னெல்லாம் வருங்கிறத சொன்னார். புத்தி மழுங்கி போயிடும் ஒழுங்காக. இந்த இவன் வந்து மற்ற எல்லா உலக விஷயங்களையும் மறந்து விடுவான். இப்படி பல காரணங்கள் பல விஷயங்களை சொன்னார். இல்லை காமாதி என்னும் காமம் வரும், அப்புறம் அந்த காமத்துக்கு தடை வந்தால் குரோதம் வரும், எல்லாம் இருக்கு. என்னோட ஆசை, ஆசையினால் கோபம், கோபத்தினால் பலவிதமான சட்டவிரோதமான தர்ம விரோதமான காரியங்கள், பாப்பச்செயல்களை செய்கிறான். பாப்பச்செயல்களை செய்கிறதுனால நரகம் முதலான லோகங்களுக்கு செல்லுவான். இல்லை காமாதி என்னும் அளவுபடுத்த முன்னாத ராகாதி தோஷங்கள் என்று சொல்லப்பட்ட புதுமணி வைத்த செப்பாம் பூவையர், நவரத்தினங்கள் வைக்கப்பட்ட சம்புடமாம் மங்கையர்னா, நவரத்தின மணிகள்லாம் பொதிக்கப்பட்ட ஒரு குடம் மாதிரி, ஒரு பாத்திரம் மாதிரி, சொம்பு மாதிரி இந்த பெண்கள் இருக்கிறார்கள். அழகு அழகுக்காக சொல்கிறார். நவமணிகள் பொதிக்கப்பட்ட ஒரு தங்க குடம் இல்லை வெள்ளி குடம் அப்படின்னா, குடம் இருக்குது, குடமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் வெள்ளி குடம் தங்க குடம்னா இன்னும் அழகு. அதற்கு மேலே மணிகளெல்லாம் பொதிச்சிருந்தாக்கா அது பார்க்கறதுக்கு இன்னும் அதிக ஈர்ப்புடையதாக இருக்கும். அப்படித்தான் இந்த பெண்கள் இருக்கிறார்கள். அதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறார். நவரத்தினங்கள் வைக்கப்பட்ட சம்புடமாம் மங்கையர் சம்பந்தத்தார். இப்படிப்பட்ட பெண்களுடைய காமாதியும் தோஷங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய சம்பந்தத்தால் வரும் சுகத்தை விரும்பேன், இது எனக்கு வேண்டாம். ஏன்னா இதனால் துன்பம். அம்மாலேயே சொல்கிறார் முதல் வரியில், பெரிய விலங்குனா இன்னும் துன்பத்தை பேரிடரை தரக்கூடிய விலங்கு இது. அதனால் அது எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். அதிலிருந்து வரக்கூடிய சுகமானது எனக்கு வேண்டாம். இது தசை, இது நெய்த்தோர், இது என்பு, இது நரம்பு, இது என்று எண்ணில் நல்ல. இது மாமிசம், இது தசை. இந்த உடம்பை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த பெண் மோகத்தில் இருக்க வைராக்கியம் வரணும் அப்படின்னாக்கா எப்படி சிந்திக்கணும் அது சொல்கிறார். அந்த உடம்பை பார்த்தா இது மாமிசம்னா, அது பார்த்தா தோல் மாம்சம் இருக்குது, அதுக்கு உள்ள ரத்தம் இருக்குது, அப்புறம் எலும்பு இருக்குது, அப்புறம் நரம்பு இருக்குது, இதுமாரியே தோல் போட்டு மூடி இருக்குது, அவ்வளோதான். தோல் ஆமாம் பேக்கிங் தான், பேக்கிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும். தோல் போட்டு மூடி இருக்குது. உள்ளே இருக்கிறது என்னென்னா எலும்பு நரம்பு தசைகள் ரத்தம் இவைகளால் மூடப்பட்டு இருக்குது. நல்ல, இது வந்து உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுடைய உடம்பும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த தன் இனத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தை பார்த்தா அதிக ஈர்ப்பு வருது. நல்ல, இப்போ நாய்க்கு வந்து பெண்ணாயை பார்த்தா ஈர்ப்பு வருது, அதே மாதிரி குரங்குக்கு அந்தந்த இனத்துக்கு அதனுடைய இனத்தில் இருக்கக்கூடிய அதற்கு எதிர்பாலினத்தை பார்க்குற பொழுது ஈர்ப்பு வருது. ஆனால் உண்மையில் அது ஒரு மோகம்தானே ஒழிய மற்ற எல்லா உடம்பும் அதான். தன்னினம் மட்டுமில்லை, உலகத்தில் என்னெல்லாம் ஜீவராசியங்கள் இருக்கோ எல்லாமே மாம்சமயமாக தான் இருக்குது. எல்லா உடம்புக்குள்ளேயும் எல்லா தோளுக்குள்ளேயும் இருக்கிறது. நாயாக இருக்கலாம், ஆடா மாடா கோழியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது என்னது, மாம்சம் ரத்தம் எலும்பு நரம்புகள் இவைகள் தான். அல்ல, இதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. அது வெளியே பார்க்கறதுக்கு அழகாக பேக் பண்ணி இருக்குது. அதை பார்த்து மயங்கின அது ஒன்றும் ஒரு மாயை தோற்றம், மாயைங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அல்ல, விதுமுக மாதர் வேட்கை, சந்திரன் போன்ற வதனம் வாய்ந்த மடவார்களிடத்து வைத்த ஆசை சிறிது நாளில் விரோதம் ஆகும், சில தினங்களில் தானே பகையாகி அருவறுப்பாகும். இப்படி யோசனை பண்ணால் எது நமக்கு அதிக ஈர்ப்புடையதாக இருக்கோ உண்மையில் அதில் இருந்து நமக்கு இன்பம் இல்லை, துன்பம் தான் வருது. இப்போ துன்பம் தான் வருதுன்னு தெரிந்தாலும் அதை நம்மால் விட முடியவில்லை. இப்போ விடுறதுக்கு என்ன பண்ணணும், அதனுடைய சொரூபத்தை சிந்தனை பண்ணணும், அதில் இருக்க குறைபாட்டை சிந்தனை பண்ணணும்.
அதுக்கு தான் இதை சொல்கிறார். இது வெறும் உடம்பு தான், இது வெறும் மாம்சம் தான், இது இதில் உள்ளே இருக்கிறது ரத்தம் இது தான் இருக்கே ஒழிய அதில் வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இந்த காணல் நீர் மாதிரி இது தோற்றத்தில் ஈர்ப்புடையதாக இருக்கின்றது, ஆனால் உண்மையில் பயனற்றது, நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி சிந்தனை பண்ணுறதுனால சிறிது நாளில் விரோதம் ஆகும். இதன் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்றானது நீங்கி வைராக்கியமானது ஏற்படும். அதனால் விரோதம்ங்கிறது வெறுப்புங்கிறது இல்லை, விராகம் ராகம் நீங்கிய நிலை. அதன் மேல் அதற்காக அதை வெறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒன்றை வெறுக்கிறதுங்கிறது வேற, ஒன்றின் ஆசை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வேற. அதனால் அதில் இருக்கக்கூடிய ஆசையை போக்கிக் கொள்வதற்காக இது சொல்லப்படுவதையுடைய அதை வெறுக்க வேண்டும், அதன் மேலே வெறுப்புணர்வு காட்ட வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லப்படவில்லை. அதனால் விருப்பு இருக்குது, விருப்பு வேண்டாம்னா அதற்கு எதிர்ப்பதமான வெறுப்பை வைத்து கொள்ளணுமானா ரெண்டுமே ஒரே மாதிரி தான். விருப்பு எப்படி ஆபத்தோ அதே மாதிரி வெறுப்புங்கிறதும் ஆபத்து தான். ரெண்டுமே நம்மளுடைய மன அமைதியை பாதிக்கக்கூடியது. ஆசையும் மன அமைதியை கெடுக்கும், ஒன்றின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பும் ஒன்றை எதிரியாக நினைக்கிறதும் மன அமைதியை கெடுக்கும். அப்போ மன அமைதி கெடாமல் இருக்கணும்னா விருப்பும் கூடாது வெறுப்பும் கூடாது. அதனால் இங்கே விரோதம்ங்கிறது வெறுப்புங்கிற அர்த்தம் அல்ல, இது வந்து விராகம், அதன் மேலே இருக்கக்கூடிய ஆசை நீங்கி இருக்கின்ற நிலை. அதை நான் விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை, அதுதான். அதனால் இந்த உலகப் பொருள்கள் அது தனம் முதலான எல்லாவற்றிலும் எனக்கு விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை. அது எப்படி இருக்கோ அது இருக்கட்டும், அதை சார்ந்து என்னுடைய இன்பத் துன்பம் இல்லைங்கிற அந்த தெளிவு வரணும். அதை எதிர்பார்த்து இருந்தால் அதிலிருந்து இன்பம் வரும் அப்படின்னு நினச்சா அது நமக்கு விருப்பமுடையதாக ஆகின்றது, இல்லை அதிலிருந்து நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு நினச்சா அது வெறுப்புடையதாக ஆகின்றது. உண்மையிலேயே அது இன்பமோ துன்பமோ அது பொருள் சார்ந்ததாக இல்லை, நம்மளுடைய மனது சார்ந்ததாக இருக்கின்றது. அல்ல நம்மளுடைய ராகத்வேஷம் சார்ந்ததாக அது இருக்கே ஒழிய அது பொருள் சார்ந்ததாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு மனதில் இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தை நீக்க வேண்டும். அதான் விராகம், அதான் வைராக்கியம். அதனால் அந்த பொருள் அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். அது எனக்கு வாழ்க்கையின் போக்கில் அது பயன்படும் என்றால் நான் பயன்படுத்துகிறேன், இல்லை என்றால் விட்டுவிடுகிறேன், அவ்வளோதான். அதற்கு மேலே அதன் மேலே ஸ்பெஷலாக ஒரு பாசம் அன்பு ஒரு தீவிரமான பற்றுதல் அது இருந்தால் தான் நான் இருக்க முடியும், அது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நினச்சா அதுதான் சம்சாரம். அதுக்கு பேர் தான் சம்சாரம். நாம் எப்படி இந்த உலகத்தில் வசிப்பதற்கு வாழ்வதற்கு வந்திருக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லா உயிர்களும் வந்திருக்கின்றது. அதனால் அதுவும் ஒரு ஜீவன் தான். ஜடப்பொருளாக இருந்தால் நம்ம பயன்படுத்துறதுக்கு இருக்குது, சேதனமான பொருள்னா அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறான். நாம் எப்படி ஒரு ஜீவன் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தில் வந்திருக்கிறோமோ அதே மாதிரி அந்த பெண் சரீரத்துக்குள்ளே இன்னொரு ஜீவன், அது அந்த ஜீவன் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு உலகத்திற்கு வந்திருக்கின்றது. அதை தவிர ஒரு நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கோ நாம் எதற்காக வந்திருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதனால் தனிப்பட்ட முறையில் எதையும் விரும்பவும் வேண்டாம், எதையும் வெறுக்கவும் வேண்டாம். அவரவருடைய வினைப்பயனை அவரவர் செய்து அனுபவித்து வாழ்ந்து போகிறார்கள். அதில் விதியினால் நாம் சிலரோட சேர்ந்து வாழ வேண்டியிருக்கு. சிலர் நமக்கு தூரமாக இருக்கிறார்கள், சிலரோட சேர்ந்து இருக்கிறோம், சிலரோட உதாசீனமாக இருக்கிறோம். அவர்களால் நமக்கு நன்மையும் ஏற்படுவதில்லை, தீமையும் ஏற்படுவதில்லை, அவர்கள் உறவும் இல்லை, பகையும் இல்லை. சிலர் உறவாக இருக்கிறார்கள் இந்த சரீரத்துக்கு, இந்த பிறவியில் இந்த சரீரத்துக்கு சிலர் உறவாக இருக்கிறார்கள், சிலர் வந்து பகை போல இருக்கிறார்கள். சரீரத்துக்கு ஏதோ கேடு பண்ணுறான், அது நாம் செய்த வினைப்பயன் அவர்கள் மூலமாக வருது. அதனால் உறவாக இருக்கிறதும் புண்ணியத்தினால் வர்றது, இன்பம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது நாம் செய்த புண்ணியத்தினால் வர்றது. பாப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக எது இருக்கோ அது நாம் செய்த பாப்பத்தினால் வரக்கூடியது. நம்ம துன்பம் அனுபவிக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கோ அது நாம் செய்த பாபத்தினால் வரக்கூடியது. இன்பம் அனுபவிக்கிறதுக்கு எது அல்லது யார் காரணமாக இருக்கிறார்களோ அது நாம் செய்த புண்ணியத்தினால் அந்த சேர்க்கை வந்திருக்கின்றது. ரெண்டுமே நம்முடைய வினைப்பயன், அதோட அவர்களுடைய வினைப்பயன். அவர்களுக்கு நம்மோட சேர்ந்து இருக்கணும்னு வினைப்பயன் இருக்குது, நமக்கு அவர்களோட சேர்ந்து இருக்கணும்னு வினைப்பயன் இருக்குது. அவர்களால் நமக்கு இன்பம் துன்பம் வர்ற மாதிரி நம்மால் அவர்களுக்கு இன்பம் துன்பம் வருது, பரஸ்பரம் அதானே.
நமக்கு இன்பம்னா அதனால் அவர்களுக்கும் இன்பம் இருக்குது, அல்லது நமக்கு சிலதனால் துன்பம்னா அவர்களுக்கு சிலவற்றால் துன்பம் இருக்குது. அதனால் இது பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல், இது ஒரு தற்காலிகமான இந்த சரீரத்திற்கு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. இதை புரிந்து கொண்டு எதன் மேலேயும் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து விருப்பு வெறுப்பு ஆசை பற்று கொள்ளாமல் அப்படியே இரு சேர்ந்து வாழ்கின்ற வரைக்கும் வாழ்கின்றோம். பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தால் பிரிந்து போகின்றோம், அவ்வளவுதான். நல்லா வந்தால் வரட்டும், போனால் போகட்டும். வந்ததை பற்றி சந்தோஷப்பட வேண்டியதில்லை, போகிறதை பற்றி துக்கப்பட வேண்டியது இல்லை. வினையினால் சேர்கிறது, வினையினால் பிரிகிறது. அந்த விவேகத்துக்கு தான் இப்படி நமக்கு இதன் மேலே பற்று ஆசை வருதோ அதில் இருக்க குறைபாடுகளை சிந்தித்து அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த கூடுதலான தனிப்பட்ட ஆசையை நீக்கி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கி கொண்ட நிலையைத்தான் விராகம், ஆசை நீங்கிய நிலை. அதனால் அது வெறுப்படைந்த நிலைன்னு இல்லை, ஆசை நீங்கிய நிலை. ஆசை நீங்கி இருக்கின்ற நிலை அந்த விராக பாவம் இருந்தால் அது வைராக்கியம். இப்படி சொல்லி அடுத்த பாட்டில் அதை முடிக்கின்றார். அடுத்த பாட்டை படிப்போம். இல்லை, முது துயர் விளங்குமாய். 83rd பாட்டு, 83, 84. முது துயர் விளங்குமாகி முடிவில் காமாதி என்னும் புதுமணி வைத்த செப்பாம் பூவையர் இன்பம் வேண்டே. இது தசை இது நெய்த்திரன்பிது நரம்பிது வென்றெண்ணில் இது முக மாதர் வேட்கை விரோதமாம் சிறிது நாளில். பாரியை உடையோன் யாவனவனுக்கே வற்றாம் போக நாரியை இல்லாதார்க்கு போகத்தின் அளமெங்குண்டாம். காரிகை தன்னை நீங்கில் கருத்துரு சகத்து நீங்கும் பேரியல் ஜகத்து நீங்கில் பிரிவில் பேரின்பமுண்டாம். யாவன் பாரியை உடையோன் அவனுக்கே போகம் பற்றாம், நாரியை இல்லாதார்க்கு போகத்தின் நலம் எங்கு உண்டாம். யாருக்கு யாவன், யாவன்னா யாருக்கு, பாரியை பாரியா மனைவி, யாருக்கு எவன் மனைவியின்பால் விருப்பு உடையவனோ அச்சம்சாரிக்கே இன்பத்தின் கண் இச்சையாம். யாருக்கு மனைவி இருக்கு, மனைவி மேலே யாருக்கு ஆசை இருக்கோ, அந்த ஆசை இருக்கோ அவர்களுக்கு அந்த மனைவி மூலமாக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையானது வரும். முதல்ல பெண்ணை விரும்பணும், பெண்ணை விரும்பினாதான் பெண் சுகத்தில் ஆசை வரும். அந்த பெண் மேலேயே விருப்பம் இல்லைன்னா அந்த பெண் மூலமாக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையானது வராது. அதான் இங்கே சொல்கிறேன், எவன் மனைவியின்பால் விருப்பு உடையவனோ அச்சம்சாரிக்கே இன்பத்தின் கண் இச்சையாம். நாரியை இல்லாதார்க்கு போகத்தின் நலம் எங்கு உண்டாம். பெண் ஆசை விட்டிருப்பவருக்கு போக சுகம் எங்கனம் கிடைக்கும். அந்த பெண் மேலே அவனுக்கு ஆசை இல்லை என்றால், மோகம் இல்லை என்றால் அதிலிருந்து சுகத்தையும் அவன் விரும்ப மாட்டான். அப்போ எந்த பெண் மேலே நமக்கு மோகம் இருக்கோ, மோகம் இருந்தால் அதிலிருந்து சுகத்தை விரும்புவோம், மோகம் இல்லைன்னா சுகம் இல்லை. அப்போ அந்த மோகம்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சொல்கிறார். அல்ல, காரிகை தன்னை நீங்கில் கருத்துரு சகத்து நீங்கும். அல்ல, இந்த ஸ்திரீ ஆசையை விட்ட மாத்திரத்திலே, பெண் மேலே இருக்கக்கூடிய மோகத்தை விட்ட மாத்திரத்திலே மனத்தின் கண் பொருந்தா நின்ற உலகப்பற்று அகன்று போகும். இந்த பெண் மோகம் நீங்கினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் மேலே இருக்கக்கூடிய பற்றும் நீங்கிவிடும்னு சொல்கிறேன். ஏன்னா பெண்ணாசை தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்குது. பெண்ணாசை இருக்கிறதுனால தான் பெண்ணை எப்படியாவது ஒரு பெண்ணை துணைக்கு வைத்து கொள்ளணும்னு நினைக்கிறான். அப்புறம் பெண்ணை துணைக்கு வைத்து கொண்ட பெண் மட்டுமானா அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்குது. அந்த ஆசையெல்லாம் இவர் தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும். இப்போ தனியாக ஒரு ஆண் மட்டும் இருந்தால், இல்லை பொதுவாக குடும்பத்தில் இருக்கிற பொழுது ஆண்களுடைய தேவை எவ்வளவுன்னா ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸு இருந்தால் போதும், அவ்வளோதான். ரெண்டு வேஷ்டி செட்டாக இருந்தால் போதும், வேறு ஒன்றும் பெரிய ஆசை ஆண்களுக்கு வேறு என்ன தனக்குன்னு என்ன வச்சுக்கிறார், ஒன்றும் கிடையாது. வேஷ்டி சட்டை அவ்வளோதான், வேலைக்கு போனாக்கா அதுக்கு 2 பேட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உடை அவ்வளோ இருந்தால் போதுமானது.
ஆனால் பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது, நகை நட்டு வாங்கி கொடுக்கறது, எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் அதில் போதுங்கிற அந்த நிறைவு வர்றது இல்லை. நல்லா அப்புறம் இன்னும் எவ்வளவோ தேவைகள், அவர்களுக்கு ஆசைகள் இருக்குது. தமக்குன்னு சொந்தமாக வீடு இருக்கணும், சொந்தமாக ஒரு வாகனம் இருக்கணும், அங்கே போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி இப்படின்னு எல்லாம் பின்னாடி அங்கே தான் வருது. அதனால் என்னென்னா, இந்த பெண் மேலே ஆசை போயிட்டால் உலகமே போய்விட்டதுன்னா, பெண் மேலே ஆசை இருந்தால் முழு உலகமும் இருக்கும் தான் சொல்கிறேன். இப்போ தனியாக ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறான், ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ண உடனே அந்த வீட்டில் இருந்து பெண் இங்கே வர்றான், ஒரு பெண்ணை தான் இவன் திருமணம் பண்ணான், ஆனால் அதோட பெண் மட்டுமா வர்றான்னா, அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய 1000 உறவுகளும் இவனுக்கு வந்துடுது. அவனுடைய பெண்ணோட அம்மா அப்பா, மாமனார் மாமியார்னா, அப்போ அந்த பெண்ணோட சகோதரன் சகோதரிகள், அப்புறம் அவங்களுக்கு இன்னும் உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய எல்லா நல்லது கட்டத்துக்கு இவர் போயிட்டு வரணும். இவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஒரு பெண்ணை தான், ஆனால் அந்த பெண்ணோட உறவுகள் நல்ல பெரிய குடும்பமாக இருந்தது அப்படின்னாக்கா, அந்த பெரிய குடும்பம் பெண்ணோட அம்மா அப்பா அவங்களுக்கு 4-5, இப்போ இல்லை, அவங்களுக்கு 4-5 அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னாக்கா, அந்த பெண்ணோட உறவுகளுக்குள்ளே என்னெல்லாம் நல்லது கெட்டது நடக்குதோ எல்லா நல்லது கெட்டத்துக்கும் போகணும். அப்புறம் அங்கே போய் செய்முறை செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யலைன்னா மானம் போகும், அதெல்லாம் இருக்குது. அதனால் இப்படி ஒரு பெண்ணோட, பெண் மட்டும் வீட்டுக்கு வரலை, பெண்ணோட ஒரு உலகமே வருதுன்னா, அதனால் பெண்ணை விட்டால் உலகத்தையே விட்டான் அதான் இங்கே சொல்கிறேன். அல்ல, ஸ்திரீ ஆசையை காரிகை தன்னை நீங்கில், ஸ்திரீ ஆசையை விட்ட மாத்திரம்தானே கருத்துரு ஜகத்து நீங்கும். இந்த உலகப்பற்று மனத்தின் கண் பொருந்தான் என்ற உலகப்பற்று, உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய சத்திய புத்தியானது அகன்று போய்விடும். உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசையே, பெண்ணாசை போய்விட்டால் உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசையே போய்விடும். உலகத்தின் மேலே ஆசை, அதனால் உலகத்தின் மேலே இருக்க ஆசையை விடணும்னா பெண்ணாசையை விட வேண்டும். அதுதான் இங்கே விஷயம். பலகால் அது மட்டும்தான் அடுத்தடுத்து வருது. அதனால் அதுக்கு மேலே இந்த பெண்ணாசை, மற்ற ஆசையாவது அதை விட அனுபவத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் பெண்ணாசைன்னு வந்தாக்கா அது முழு உலகத்தையே கொண்டு வந்து விடுகிறது. சத்திய புத்தி, உலகத்துக்கு சத்திய புத்தியே வந்து விடுகிறது. பெண் மேலே இருக்க ஆசை நீங்கினா இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றும் நீங்கிவிடும், உலக ஆசையும் நீங்கிவிடும். பேரியல் ஜகத்து நீங்கில் பிரிவுயில், பிரிவு இல் பேரின்பம் உண்டாகும். இந்த உலகம் நீங்கிட்டா, பெண்ணாசையை விட்டால் உலகப்பற்று நீங்கிவிடும், பெண் பற்று நீங்கினா உலகப்பற்று நீங்கிவிடும். உலகப்பற்று நீங்கிவிட்டால் பேரானந்தமானது கிடைக்கும். உலகப்பற்று தான் நம்மளுடைய சொரூப ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது, இந்த உலகப்பற்று தான். உலகப்பற்று நீங்கிட்டால் சொரூப ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் பேர் இயல் ஜகத்து நீங்கில், நாம பேர் இயல்னா நாமரூபம், நாமரூபமயமான உலகம், உலக சத்தியத்வாதி அகன்ற கணத்திலே, அல்ல உலகம் நீங்கிறதுங்கிறது உலகத்துக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை நீக்குதல். அந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியானது நீங்கிவிட்டால் இந்த பிரிவு இயல், நம்முடைய சுரூபமாக இருக்கக்கூடிய பேரின்பம் உண்டாகும், பெரிய இன்பமானது தோன்றும். ஆறா இயற்கை அவானீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்னு சொல்கிறார். இந்த ஆசையானது, ஆறாத இயல்பையுடைய ஆசையானது நீங்கிவிட்டால் அது நீங்கின உடனேயே பேரா இயற்கை தரும்னா, பெயராமல், பெயராமல் எப்பொழுதும் நம் கூடவே நம்மளுடைய சொரூபமாகவே, அந்த பேராங்கிறது தான் இங்கே பிரிவு இல்னு சொல்கிறார். இல்லை பேரா இயற்கை தரும்னா அது பிரிவு இல் இன்பம், இயற்கைனா நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய சுகம் அது உண்டாகும். அதனால் நம்முடைய சொரூப ஆனந்தம் வெளிப்பட வேண்டுமென்றால் இந்த உலகமானது நீங்க வேண்டும், உலகம் நீங்க வேண்டும். உலகம் நீங்க வேண்டும்னா உலகப்பற்றானது நீங்க வேண்டும், உலகப்பற்று நீங்கணும்னா பெண் பற்று நீங்க வேண்டும். அதான் விஷயம். இப்போ தூக்கத்தில் உலகம் தெரியல,
உலகம் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்க உலகம் இருக்குது, ஆனால் அந்த உலகத்தோடு நமக்கு சம்பந்தம் இல்லை, புலன்கள்லாம் அடங்கி இருக்கிறதுனால உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றானது நீங்கி விடுகிறது. இது என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, இது என்னுடைய சொத்து, என்னுடையது, என்னுடைய மனைவி, குழந்தைகள், இது என்னுடைய உடம்பு அப்படிங்கிற வரைக்கும் இந்த தூக்கத்தில் நீங்கி விடுகிறது. தூங்கிட்டாக்கா இதெல்லாம் மறைஞ்சிருது. விழித்திருக்கிற பொழுது விழிப்பு நிலையில் இதெல்லாத்தையும் வச்சுருக்கிறோம். இது உடம்புன்னு தொடங்கி அப்புறம் உடம்பு சார்ந்த உறவுகளெல்லாம் என்னுடையவர்கள், இந்த உல பொருள்களெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் நான் பாதுகாக்கணும், அதில் ஏதோ குறைகள் இருந்தால் அந்த குறைகளெல்லாம் என்னுடைய மனதை பாதிக்கின்றது, அதனால் சுகதுக்கம் இருக்குது. ஆனால் தூக்கத்துக்கு போயிட்டாக்கா என்னாச்சு, எதுவும் இல்லை. இந்த உலகம் சுற்றி அப்புறமும் நம்ம சுற்றி இருக்க உலகம் அப்படி தான் இருக்குது, அதே பொருள்களெல்லாம் இருக்குது, நம்மளுடைய உடம்பு கூட நோய்வாய்ப்பட்டு இருந்தால் உடம்பும் இருக்குது. ஆனால் இந்த உடம்பு நான்கிற அந்த பற்றுதல், அந்த பற்று தோற்றுவிக்கின்ற அந்த அகங்காரம் மனசு இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய உலகப் பொருள்களை என்னுடையதுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற மனசு இல்லை. அதனால் சுற்றி உடம்பும் இருக்குது, உலகப் பொருள்களும் இருக்குது, எல்லா குறைகளோடு அது அப்படியே இருக்குது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய துக்கமானது நமக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சொரூப ஆனந்தமானது அப்பொழுது இருக்கின்றது. அந்த தூக்கத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம், சுகமானது இன்பமானது இருக்கின்றது. அப்போ அதே தான் இந்த தூக்கத்தில் என்ன நடக்குதோ அதே தான் விழிப்பு நிலையில் நாம் இந்த உலக பற்று இல்லாமல் மனது உலக விஷயங்களை நோக்கி போகாமல் இருந்தால், அமைதியாக இருந்தால், அடங்கி இருந்தால், சமாதானமாக இருந்தால் அப்போ சுரூப ஆனந்தமானது வெளிப்படும், அமைதியாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். அதனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இந்த பெண் மோகம்தான். அதனால் இந்த பெண் மோகத்தை விட வேண்டும்னு சொல்கிறார். அடுத்த பாடல், அவனுக்கு பற்றாம் போகம் நாரியை இல்லாதார்க்கு போகத்தில் அளமிங்குண்டான் காரிகை தன்னை நீங்கில் கருத்துரு ஜகத்து நீங்கும் பேரியல் ஜகத்து நீங்கில் பிரிவில் பேரின்பமுண்டான் வந்தொரு வேதி நன்றாய் வழியலை சிறகு போல சந்ததம் சளித்து தள்ளர் கரியதாம் போகந்தன்னை முந்து நோய் மரணமூப்பு முதலவான் துயர்கட்கஞ்சி சிந்தையில் விரும்பேனெங்கன் சேர்வரும் பதத்தை சேர்வன். இன்னும் சொல்கிறார், சொல்லி நிறைவு செய்கின்றார். இந்த பாட்டில் வந்துரு போதில் நன்றாய் வரி அழிச்சிறகு போல சந்ததம் சலித்து தள்ளர்க்கு அறியதாம் போகம் தன்னை முந்து நோய் மரணம் மூப்பு முதலவாம் துயர்கற்கு அஞ்சி சிந்தையில் விரும்பே சேர்வரும் பதத்தை எங்கன் சேர்வேன். வந்துரு போதில் நன்றாய் வழி அழி வரி அழிச்சிறகு போல எட்டிப்பழம் போன்று பார்வைக்கு ஆபாத ரமணீயமாய் பார்வைக்கு மாத்திரம் அழகு பொருந்திய பொறி வண்டின் இறகு போல. பார்வைக்கு மட்டும் அழகாக தெரியக்கூடியது எட்டிப்பழம்னா, விஷத்தன்மை உடையது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னா, நல்ல ஆபாத ரமணீயம்னா பார்வைக்கு வரைக்கும், பார்வையில் பார்க்கின்ற வரைக்கும் பார்வையில் தோற்றத்தில் அழகாக இருக்கும். அத்திப்பழம் பார்த்தாக்கா ரொம்ப சிவப்பாக அழகாக இருக்கு, பிச்சு பார்த்தா உள்ள எல்லாம் புழுவாக இருக்கும், பயன்பட முடியாது, எல்லாம் புழுவாக இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தா ரொம்ப அழகாக, அதனுடைய கலரே வந்து நல்லா ஈர்ப்புடையதாக, நல்லா ஒரு பழப்பழன்னு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரி பார்வைக்கு மாத்திரம் அழகு பொருந்திய, எங்கள் உதாரணம் இந்த பொறி வண்டின் இறகு போல, இந்த வண்டு அந்த வண்டினுடைய அழகு பொருந்திய, இது ஒரு உதாரணம். பார்வைக்கு மாத்திரம் அழகு பொருந்திய அப்படிங்கிறது ஒரு உதாரணம், பார்க்கறதுக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்குது ஆனால் உள்ள அந்த இன்பம் இல்லை, வெறும் தோற்றத்தில் தான் அது இருக்குது, ஒரு உதாரணம். அப்புறம் பொறிவண்டின் இறகு போல சந்ததம் சலித்து தள்ளர் கரியதாம், வரியளி சிறகு போல சந்ததம் சலித்து தள்ளர்க்கு அறியதாம் போகம் தன்னை. இந்த பெண் போகம் இது வரைக்கும் சொல்லி வந்தது அதுதான், ஆனால் போகம்னு பொதுவாக சொல்கிறார்.
இந்த பெண் மோகம் பெண் போகம். இது எப்படி இருக்குது? சந்ததம் சலித்து தள்ளர்க்கு அறியதாய், எப்போதும் அதி சஞ்சலத்தை உடையவாய், சுலபமாய் தாண்டற்கு முடியாததாக உள்ள மகளிர் அனுபோகத்தினை. இதான் எப்பொழுதும் சலனம் மனதில் இருந்து கொண்டே இருக்குது. இந்த காமத்தினால் மனதில் சலனமானது இருக்கின்றது. அந்த சலனம் எப்படிப்பட்டதுன்னா, இது வலி வரி அழி சிறகு போல, இந்த வண்டு வண்டினுடைய சிறகடிப்பு போல. அதான் சஞ்சலம். சஞ்சலத்துக்கு உதாரணம், சஞ்சலம்னா அப்படியே அசைந்து கொண்டே இருக்கிறது, சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எது மாதிரினா, இந்த வண்டினுடைய சிறகு போல. வண்டு அடிக்கிறது பார்த்தா அது சிறகு அடிக்கிற சிறகு இருக்கிறதே தெரியாது, அவ்வளவு வேகமாக அடிக்கும், பார்க்க முடியாது, அவ்வளவு வேகமாக அது சிறகை அடிக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கோ 1000 முறை சிறகு அடிக்குமா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சில வண்டுகள் 1000 முறை சிறகு அடிக்கக்கூடியது. 1000 முறை அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா, அவ்வளோ வேகமாக அடிக்குது அந்த சிறகே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக அடிக்கக்கூடியது. ஆமாம், அவ்வளோ வேகமாக இருக்கும். மற்ற பறவைகளுக்கு சிறகு கூட பறக்கிறப்போ நம்ம பார்க்க முடியும், ஆனால் அந்த வண்டு சிறகடிக்கிறத பார்த்தா நமக்கு அந்த சிறகை கவனிக்க முடியாது. ஃபேன் ஓடுற மாதிரி தான், ஃபேன் ரெக்கையே நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ வேகமாக ஓடுற மாதிரி அது அவ்வளோ வேகமாக சிறகடிக்குது. அது மாதிரி இந்த பெண் போகமானது மனதில் சஞ்சலத்தை கொடுக்குது. மற்ற உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய போகம் கூட அவ்வளவு சலனத்தை கொடுக்கறது இல்லை. பெண் போகம், பெண் மேலே இருக்கக்கூடிய மோகம் அவ்வளவு சலனத்தை கொடுக்க, அவ்வளவு பவர்ஃபுல்லாக அது இருக்குது. அதனால் எப்போதும் அதி சஞ்சலத்தை உடையதாய், அதுக்கு தான் அந்த உதாரணம். அதில் 2 உதாரணம். 1, பார்ப்பதற்கு வந்துரு போதில் நன்றாய், பார்ப்பதற்கு வெறும் தோற்றத்தில் அழகுடையதாகவும், அப்புறம் அதிகமான சலனத்தை சஞ்சலத்தை மனதில் கொடுக்கக்கூடியதாகவும் உள்ள. அப்புறம் 3வது விஷயம், தள்ளர்க்கு அறியதாம், இதை விளக்குவதற்கு முடியாததாக, வேண்டாம்னு தள்ளி வைக்க முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய மகளிர் அனுபோகன் தன்னை, அனுபோகத்தினை, பெண் சுகத்தை, பெண் போகத்தினை. ஆனால் இது ஒரு அடிப்படை ஒரு உணர்வு. பசி தாகம் மாதிரி காமங்கிறது அடிப்படை உணர்வு. ஏன்னா அதில் தான் இந்த உலகத்தினுடைய அந்த விருத்திங்கிறது இருக்கே, சந்ததி விருத்தி அப்படிங்கிறது, ஒரு இனம் தொடர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது இந்த ஆண் பெண் சேர்க்கையினால் தான் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினம், மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்குமே தன்னுடைய எதிர்ப்பால் மேலே ஈர்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அந்த ஈர்ப்பு தான் இந்த உலகத்தை தொடர்ந்து இருக்கச் செய்கின்றது, அந்த இனத்தையே தொடர்ந்து இருக்கச் செய்யுது. அது ஆணும் பெண்ணும் ஒன்றுக்கொன்று விரும்பினா தான் அது சேர முடியும், சேர்ந்தால் தான் அதனுடைய இனப்பெருக்கமானது வரும். அது அப்போ அந்த இனப்பெருக்கம் வந்தால் தான் அதனுடைய சந்ததியானது தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும். அப்போ அந்த இனப்பெருக்கம் வரணும்னா ஈர்ப்பு இருக்கணும், ஈர்ப்பு இருக்கணும்னா மனதில் காமம் இருக்கணும். அதனால் காமங்கிறது ஒரு தவறானது இல்லை, அது ஒரு இயல்பான உணர்ச்சி. அப்படி பசி தாகம் மாதிரி நம்ம டிஎன்ஏலேயே ஜீன்லேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சொல் உயிரினில் இருந்து எல்லாத்துக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உந்துதல், ஒரு உந்து சக்தி, அது தவறு இல்லை. ஆனால் இந்த பிறவியை நாம் கடந்து போகணும் அப்படின்னா அந்த தொடர்ச்சியை அறுக்க வேண்டும். அந்த காமங்கிற தொடர்ச்சி தான் தொடர்ந்து நம்ம உலகத்தில் பிறக்க வைக்கிறது. அப்போ நான் பிறவியை கடக்கணும்னு விரும்புனா அதை நாம் அறுக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியை, அனாதி காலமாக தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியை நாம் அறுக்க வேண்டும். அறுத்தா தான் பிறவியிலிருந்து வெளியே செல்ல முடியும். அதனால் அது இருக்கிறது இயல்பு. யார் பிறவியை கடக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அதை கடக்க வேண்டும். முதல்ல காமத்தை கடந்தால் தான் பிறவியை கடக்க முடியும். ஏன்னா காமம் தான் தொடர்ந்து இந்த சம்சாரத்தில் நம்மை இருக்க வைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் அப்படி தாண்டுதற்கு, அதனால தான் அதை கடக்கிறதுக்கும் ரொம்ப கடினமாக இருக்குது. மற்றதெல்லாம் கடக்க முடியுது, இதை கடக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குன்னா அது வந்து இயல்பான ஒரு உணர்வு. அதனால் கடக்கிறது முடியாது. ஆனால் பிறவி வேண்டாம்னா அது எப்பாடுபட்டாவது கடந்து தான் ஆக வேண்டும். நல்ல, அதை கடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் அடுத்த வரியில் சொல்கிறார். முந்து நோய் மரணம் மூப்பு முதலவாம் துயர்கட்கு அஞ்சி,
இதற்கு பின்னாடி இந்த இளமையில் தான், இளமை இருக்கிற வரைக்கும் தான் இந்த மோகம் பலமாக இருக்குது. அப்புறம் இளமை குறைய குறைய உடம்பு பக்குவம் மாற மாற, உடம்போட தன்மை வீரியம் சக்தி குறைய குறைய, மற்ற குடும்ப உலக விவகாரங்கள் வர வர மனதில் இருக்கக்கூடிய காமமானது குறைந்து விடுகிறது. இளமை பருவத்தில் அது மிகுதியாக இருக்குது. அப்போ இந்த காமத்தை ஒருவன் கடக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பின்னாடி பிறகு வரக்கூடிய நோய் மரணம் மூப்பு, வியாதி மூப்பு மரணம் மாற்றி போட்டுக்கணும். வியாதி வரப்போகுது, வியாதி வரும், வயதாக வயதாக உடம்புல ஒவ்வொரு பகுதியாக தேய்ந்து போகும், அதனால் நோய் வரும். அப்புறம் முதுமை வரும், முதுமையினால் வரக்கூடிய துன்பம் இருக்குது. அப்புறம் கடைசியாக மரணம் வரும். அதனால் இந்த நோய், முதுமை, மரணம் இந்த மூன்றும் அடுத்து வரப்போகுது. இது இந்த இளமை பருவத்தை அடுத்து அது வரப்போகின்றது. அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார், இதை விழுங்குனா பால்யத்தை விழுங்கி இளமை வருது, பால்ய பருவத்தை விழுங்கி இளமை வருது, இளமை பருவத்தை விழுங்கி முதுமை வரும் அப்படின்னு அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். அதனால் அடுத்து வரப்போகிறது முதுமை. முதுமை வந்தால் என்னாகும்? நோய் துன்பம் வரும், அப்புறம் என்னது மரணம் வரும், அது வந்து போய் சேர்ந்துருவோம். அப்படி போய் அப்போ இது அது வரப்போகுது, அது பின்னாடி தானே வரப்போகுது, அதை பற்றி இப்போ ஏன் கவலைப்படணும்? இருக்கிற பொழுதே அனுபவி ராஜா அனுபவின்னு எல்லாத்தையும் அனுபவித்து கொள்ளலாமே அப்படி தான் நினைக்கிறான். இளம் பருவத்தில் இருக்கிற பொழுது இளமை கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகுது, அதை நினச்சி இப்படியாக இருந்தாலும் மாறப்போகுது, அது போயிருமேனு ஏன் துக்கப்படணும்? அதனால் அது இருக்கிற பொழுதே அனுபவிக்கிறத அனுபவிச்சுக்கலாமே, ஏன் இப்படி எதிர்மறையாக சிந்திக்கிறீங்கன்னா. ஆனால் வேதாந்தம் சொல்கிறது எப்பொழுதுமே எதிர்மறை சிந்தனை தான். இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தில் எப்போதுமே எதிர்மறை சிந்தனை கொண்டது வேதாந்தம். ஏன்னா உலகத்தில் எதிர்மறை சிந்தனை இருந்தால் தான் நமக்கு ஆன்மீகத்தில் நேர்மறை சிந்தனை வரும். உலகத்தில் எதிர்மறை சிந்தனை வராமல் ஆன்மீகத்தில் நேர்மறை சிந்தனை வர முடியாது. உலகத்தில் நேர்மறை சிந்தனை இருந்தால் அவனுக்கு ஆன்மீகத்தில் எதிர்மறை சிந்தனை தான் இருக்கும், அதாவது அவநம்பிக்கை. எதிர்மறை சிந்தனை என்னது? அவநம்பிக்கை. இந்த உலகத்தில் அதிகமான பற்று இருக்கிறவனுக்கு கடவுள், ஆத்மா, மோட்சம் இதில் எல்லாம் நம்பிக்கையானது வராது. அதனால் இங்கே நேர்மறை, உலக விஷயத்தில் நேர்மறை சிந்தனை இருந்தால் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய குறையும் கலந்து தான் இருக்குது, ஆனால் நிறைய மட்டுமே பார்க்கலான்னு நினச்சா மோட்சத்தில் ஆசை வராது, ஆன்மீகத்தில் ஈடுபாடு வராது. அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரணும்னா இதில் அதில் இருக்கக்கூடிய நிறைகள் அதுலேயும் குறை இருக்குது. ஆன்மீக சாதனைகள்லேயும் பலவிதமான குறைபாடுகள் இருக்குது. இப்போ உலக ஆசை இருக்கிறவன் அதில் இருக்கக்கூடிய குறையை மட்டும் பார்க்குறான். அப்போ அது இது வேண்டாம் அதுக்கு போகணும்னா இதில் நிறை இருந்தாலும் அதை விட்டுட்டு குறைய பார்க்கணும். உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை பண்ணால் தான் அதை விட முடியும், அதை விட்டால் தான் ஆன்மீகத்தில் போக முடியும். அதனால் இந்த இதெல்லாம் பின்னாடி வரப்போகுதுன்னா இப்போ இளமை இருக்குது, அதனால் அனுபவின்னு நான் அனுபவிக்க முடியாது, அடுத்து பின்னாடியே வருது, என்ன முதுமை வருது, நோய் வரப்போகுது, மரணம் வரப்போகுது. அதனால் அதுக்குள்ளே அதற்குள்ள சிந்தையில் விரும் அதற்குள் சேர்வரும் பதத்தை எங்கன் சேர்வேன், அதுக்கு தான் இது. அப்போ இது வேண்டான்னு ஏன் சொல்கிறதுனா அடுத்து முதுமை வருது, மரணம் வருது, நோய் வரப்போகுது, அது ஒரு விஷயம். ஆனால் அதை விட அதற்குள்ள இந்த முதுமை நோய் மரணம் வந்துட்டால் நான் ஆன்மீக சாதனையை பண்ணுறது கஷ்டம், மோட்சத்தை அடைகிறதுக்கான சாதனையை பண்ணுறது கஷ்டம், அதை எதை அடையணுமோ அதை அடையணும், அதற்கு எனக்கு வாழ்நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த வாழ்நாள்லையும் நான் சக்தியோடு இருக்கிறது, நான் விரும்புகிற மாதிரி செயல்படக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுங்கிறது அது குறுகிய காலம், மிக குறைந்த காலத்தம்தான் இருக்குது, அதற்குள்ளே நான் செய்ய வேண்டியதை செய்யணும், அதனால் இந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தக்கூடாதுன்னு. உலக போகங்களில் என்னுடைய நேரத்தை வீணாக்க நான் தயாராக இல்லை, பயனற்ற வேலைகளில் நேரத்தை வீணாக்க தயாராக இல்லை, அதுதான் இங்கே சொல்கிறார். அல்ல முந்து நோய் மரணம் மூப்பு முதலவாம் துயர்கட்கு அஞ்சி சிந்தையில் விரும்பேன், இந்த விஷயங்களெல்லாம் இந்த போக விஷயங்களையெல்லாம் நான் மனதில் நினைக்கவில்லை, மனதில் நான் சிந்திக்க விரும்பவில்லை. எதற்காக? எதனால்? பின்னாடி வரக்கூடிய நோய் மரணம் மூப்பு இவைகளுக்கு அஞ்சு, இவைகளுக்கு பயப்பட்டு அஞ்சு நான் இந்த போகங்களை மனதில் சிந்திக்க விரும்பவில்லை. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? நான் சேர்வரும் பதத்தை எங்கன் சேர்வேன், அடைதற்குரிய அடைய வேண்டிய அந்த மோட்ச பதத்தை, முக்தியை, நிலைப்பேற்றை நான்
எப்பொழுது அடைவேன், எவ்வாறு முயன்றேனும் அடைவேன், அதுதான் எனக்கு லட்சியம். அதனால் பரம புருஷார்த்தம் தெளிவாக இருக்கிறதுனால இந்த இடைப்பட்ட புருஷார்த்தத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை அதற்கு நேரம் செலுத்த நான் விரும்பவில்லை. அதான் கிளியராக தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் ஒரு முமுட்சுத்துவத்தினால இந்த உலக விஷயங்களில் நான் வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொள்கின்றேன், அதற்கு நான் நேரம் கொடுக்க விரும்பவில்லை. அதான் விஷயம். மனத்தின் கண் இரமைக்க விருப்பம் உரையின் அடைதற்கரிய ஆனந்த வீட்டை தங்கள் ஆசீர்வாதத்தால் எவ்வாறு முயன்றேனும் அடைவேன். அதனால் தன்னுடைய வைராக்கிய காரணத்தை இளமை பருவத்தில் அழகாக திருமணம் பண்ணி கொண்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு என்ன இப்படி சாமியார் மாதிரி யோசிக்கிறேன்னா அப்படி தான் நிறைய சொல்கிறேன். வீட்டில் இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக கோயிலுக்கு போனாலே வேறு ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு அடிக்கடி இளம் வயது பசங்க கோயில் பெண்கள் போவாங்க அது இயல்பாக. ஆனால் பசங்க கோயிலுக்கு போனால் கொஞ்சம் விபூதி குங்குமம்லாம் வச்சேன்னா என்ன சாமியார் மாதிரி ஆகிட்ட அப்படின்னு கேட்குறான். அவர் தான் இருக்கு அதுக்கு. அப்போ இது அந்த மாதிரி இப்போ ராமருக்கு என்னென்னா இது வந்து 15 வயசில் 15.5 வயசில் வரக்கூடிய சிந்தனையாக இது ஏன் இப்படி சிந்தனை பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் வந்து மோட்சத்தை அடைய விரும்புகிறேன், அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அதனால் வைராக்கியம். அதனால் இது விவேகத்தினால வந்த வைராக்கியம், இது வந்து இது ஏதோ அறியாமையினால் வந்த வைராக்கியம் இல்லை, விவேகத்தினால் வந்த வைராக்கியம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக காட்டுகிறார் தன்னுடைய மனசில். ஏன்னா சொல்கிறது யார், விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறார். குருட்ட தன்னுடைய பிரச்சனைக்கான நான் ஏன் மௌனமாக இருக்கிறேன், சோகமாக இருக்கிறேன், ஒழுங்காக சாப்பிடலை, ஒழுங்காக வேலையெல்லாம் பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு இது வைராக்கியத்தினால் வந்தது, வைராக்கியம் எப்படி வந்தது, ஏதோ விருப்பினால் வரலை, இது விவேகத்தினால் வந்தது, எனக்கு முமுட்சுத்துவம் மோட்சத்துவம் அடையணுங்கிற விருப்பம் இருக்குது, அதனால் நான் இதிலெல்லாம் ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை நேரத்தை வீணடித்து கொள்ள விரும்பவில்லைன்னு தெளிவுபடுத்துகிறார். அடுத்த பாடல். குரு போதி நன்றாய் வரி அழிச்சிறகு போல சந்ததம் சளித்து தள்ளர் கரியதாம் போகம் தன்னை முந்து நோய் மரணமூப்பு முதலவான் துயர்கட்கஞ்சி சிந்தையில் விரும்பேனைங்கன் சேர்வரும் பதத்தைச் சேர்வேன். ஈரரு சைசவத்தை எவ்வனம் விழுங்கும் இத்தை மாறுரு சரை விழுங்கும் மயக்க நோய் வருத்தமிக்க பேருரு சரகை கொண்டார் பேரறி வகன்றிற்றோடும் வேறொரு மணங்கான் முன்னை மெல்லியகளுமாவோ. அடுத்து வருவது இப்போ இதுவரைக்கும் பெண் மோகம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடு அதை சொன்னார். அல ஸ்திரீ தூஷணம் என்பது இதுவரைக்கும் பார்த்தது. அடுத்து வருவது விருத்த தூஷணம் முதுமையினால். நம்ம முதல்ல பால்ய பருவத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் காலத்தில் இருக்க குறைபாடை சொன்னார். அப்புறம் வாழ்க்கையில் இந்த பால்ய பருவத்தில் இளமை பருவத்தில் வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை சொன்னார். அடுத்து இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய காமாதிகளால் வரக்கூடிய துன்பம் என்பதை சொன்னேன். அந்த இளமை பருவத்தில் பெண் போகங்கிறது மிகுதியாக இருக்கிறதுனால பெண்களில் இருக்க பெண்கள்னால் வரக்கூடிய துன்பங்கள் அதை எடுத்து சொன்னார். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொன்னார். அதில் அடுத்து முறைப்படி இளமை பருவத்துக்கு அடுத்து முதிய பருவம் வருது. இப்போ முதிய பருவத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதனால் நமக்கு இப்படி சம்சாரமானது ஏற்படுகின்றது, துன்பமானது ஏற்படுகிறதுங்கிறத மேற்கொண்டு சொல்லுகின்றார். அல்ல ஈறு அறு சைசவத்தை எவ்வனம் விழுங்கும் இத்தை மாறுரு ஜரை விழுங்கும். என்னென்னா ஈறு அறு, ஈறு அறுனா முடிவற்ற ஆசைகள். அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளானது அனுபவித்து முடிகிறதுக்குள்ளே இளமை பருவம் வந்துடுது. அவன் நான் விரும்புவதெல்லாம் நிறைய குழந்தை பருவத்தில் நிறைய ஆசைகள் இருக்குது, இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இதை பண்ணணும் விளையாடணும் விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, நிறையா சாப்பிடணுங்கிற ஆர்வம் இருக்குது, நிறைய ஆர்வம் இருக்குது. அவனுடைய ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் அவன் அனுபவித்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து இளமை பருவம் வந்து விடுகிறது. இந்த இளமை பருவம் வந்து என்ன பண்ணுது, குழந்தை பருவத்தை விழுங்கி விடுகிறது. அதனால் முடிவுறாத பால்யத்தை எவ்வனம்
விளங்கும். நல்ல முடிவுறாத பால்யம்னாக்க ஆசை முடிவுறாத, அந்த குழந்தை பருவத்துக்கே உரிய ஆசைகள் எல்லாம் அனுபவித்து முடிக்கிறதுக்குள்ளே இளமை பருவம் வந்து அதை விழுங்கி விடுகிறது. அதனால் அந்த குழந்தைத்தன்மை அது மாறி இளமைத்தன்மை வந்து விடுகிறது. அது வரைக்கும் கபடம் இல்லாமல் யோசித்து கொண்டு இருப்பான், குழந்தையாக இருக்கிற வரைக்கும் கபடம் இல்லாத ஒரு விருப்பு வெறுப்பு அதிகம் வெளிப்படாத ஒரு மனநிலை, அதனால் அது வந்து குழந்தைத்தன்மை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது 12-13 வயசு அந்த டீனேஜ் வர்ற பொழுது அதனுடைய உலகத்தை பார்க்கிற விதம், சிந்திக்கிற விதம் எல்லாமே அந்த மனதில் காமாதி உணர்ச்சிகளெல்லாம் மிகுதியாக வரும். அதனால் காம கோபத்தோடு அதெல்லாம் உணர்வுகளெல்லாம் மேலோங்கி அந்த அடிப்படையில் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் உலகத்தில் விருப்போ வெறுப்போ மிகுதியாக இருக்குது. அவனுக்கு சுகத்தை தரும் நினைக்கிறதுலாம் அதிக விருப்பமாக இருக்குது. அதுக்கு தடையாக யார், அப்பா அம்மாவே தடையாக இருந்தால் அவர்கள் மேலேயே வெறுப்பு வருது. பணம் கொடுக்கலைன்னா வெறுப்பு வருது. பைக்கு வேணும்னு கேட்டு வாங்கி தரலைன்னா உடனே வெறுப்பு வருது. அவன் விருப்பப்பட்டது கிடைக்கலைன்னா உடனே பெற்றோர்கள் மேலேயே அவனுக்கு வெறுப்பு வருது. குழந்தையாக இருக்கிற பொழுது பெற்றோர் அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே போனாள், அப்பா கையை பிடிச்சிட்டே போனாள், அப்போ அவர்கள் தான் உலகம்னு இருந்தவன். அந்த பருவ வயசு வந்த உடனே என்னென்னா அவர்களே எதிரிகளாக தெரிகிறார்கள். இவன் ஆசைக்கு குறுக்க நின்னா ஒன்று விட்டுட்டு ஓடி போகிறனு நினைக்கிறேன், அம்மாவும் வேண்டாம், அப்பாவும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், அண்ணன் தங்கு அம்மா தங்கச்சி யாரும் வேண்டான்னா எனக்கு அது மட்டும் போதும், அந்த பொண்ணு மட்டும் போதும், இல்லை அந்த பையன் மட்டும் போதும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறான். அவங்க எதிரியாயிடுறாங்க, அதனால் விட்டுட்டு போயிடுறான். இல்லைன்னாக்கா இங்கே இருக்கிற பொழுதே போட்டு தள்ள முடியுமான்னு பார்க்குறான். அதெல்லாம் கலியுகத்தில் விசேஷமாக யோசிக்கிறான். ஒன்று இதெல்லாம் விட்டுட்டு நாம் ஏன் போகணும், அதனால் சொத்தெல்லாம் வச்சுக்கலாம், இவர்களை முடிஞ்சால் கொன்றலான்னு பார்க்குறான் இந்த மோகத்தினால். அப்போ அது பால்ய பருவத்தில் யார் இல்லாமல் தான் இருக்க முடியாதுன்னு நினச்சானோ இளம்பருவத்தில் வந்த உடனே அந்த ஆள் மாறி இருக்கு. அவள் இல்லாமல் நான் இருக்க முடியாது, அவன் இல்லாமல் நான் இருக்க முடியாது, அதுக்கு இவங்கெல்லாம் குறுக்க இருக்காங்க, இவர்களெல்லாம் தடையாக இருக்கிறார்கள், அதனால் எதிரி போல பாதிக்கிறான். அதனால் இந்த ஆசை முடிவுறாத ஆசை, அதை என்னென்னா இந்த பால்யம், இந்த பால்ய பருவத்தை எவ்வளோ பருவமானது விழுங்கி விடுகிறது. அந்த அதுவரைக்கும் இருந்த அந்த குழந்தை மனசு இந்த இளமை மனசுனால் விழுங்கப்பட்டு விடுகிறது, ஆளே மாறி போய் விடுகிறான். முடிவுறா பால்யத்தை எவ்வனம் விழுங்கும். அப்புறம் என்ன எவ்வனம் அப்படியே இருக்குமானா இத்தை இந்த எவ்வனத்தை மாறுறு ஜரை விழுங்கும். முரணுடைய மாறுபடுகின்ற இப்போ இருக்க குணமெல்லாம் அடுத்த பருவத்தில் மாறி போயிடும். இவன் எதெல்லாம் வேண்டான்னு நினச்சானோ, இவங்க அப்பா இவனுக்கு எதெல்லாம் அட்வைஸ் பண்ணாரோ அதெல்லாம் விஷம் மாதிரி நினச்சானோ, இவன் கல்யாணம் ஆகி இவனுக்கு ஒரு குழந்தை வந்தோன்னே அதே அட்வைஸை தன்னுடைய பையனுக்கு பண்ணுறான். அதே அட்வைஸை எதுவும் மாறலை. அப்போ தன்னுடைய அப்பா எதை சொன்னாரோ, பெற்றோர்கள் எதை சொன்னாங்களோ அது வந்து அவனுக்கு வந்து எட்டிக்காயாக கசந்தது. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்புன்னு நினச்சான். இப்போ என்னாச்சு, அது சரின்னு சொல்லி இவன் அப்பா ஆகிற போது தான் புரியுது. அதனால் மாறுறுனா அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளும் அப்போ மாறி போயிடும். முதுமை பருவம் வர்ற பொழுது, இவனுக்கு பக்குவம் வர்ற பொழுது, வாழ்க்கை அனுபவங்கள் வர்ற பொழுது, இவனுக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை தொழில் பொறுப்பு வர்ற பொழுது அவன் அம்மா அப்பா மாதிரியே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்றான். அதான் முரண் உருவனா. அது வரைக்கும் இளமையில் இருந்ததுக்கெல்லாம் முரண்பட்டு அப்போ இதெல்லாம் சரின்னு தோணுச்சோ அதெல்லாம் தப்புன்னு அப்புறம் புரியுது. அதற்கு மாறான சிந்தனைகள் எல்லாம் அப்போ வருது. அதனால தான் அந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது எல்லா காலத்துலேயும் இருக்கிறது. குழந்தை அந்த இளமைக்கும் முதுமைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படியே தான் இருக்குது, அது மாறுறதே இல்லை. இந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் இருக்கக்கூடிய தகராறு அது யுக யுகமாக காலகாலமாக அப்படியே தான் இருக்குது, அது மாறுறது இல்லை. இவர்கள் மருமகளாக இருக்கிற பொழுது என்ன கொடுமை அனுபவித்தாங்களோ அதே இது இவங்க மாமியாரான பிறகு மருமகளுக்கு பண்ணுறாங்க, அதே தான் மாறலை பண்ணுறதா பண்ணுறாங்க, அப்படி தான் இருக்குது. அது என்னென்னா அது மாற்ற முடியாது. அதே மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய தகராறு அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கு, அது வந்து இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறான். அப்பா என்ன நினைக்கிறார், நம்ம என்ன சொன்னாலும் இந்த பையனுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறார். இவன் அப்பா ஆனோன்னா அப்படித்தான் அவன் ஆயிடுறான், அவன் பையன் வந்தோன்னா அவன் அப்படித்தான் நினைக்கிறான். இது வந்து அப்படியே தான் போகுது. ஆனால் இந்த முரண்பாடு மாற்ற முடியாது. அதனால் மாறுருன்னா முதல்ல ஈருருன்னு சொன்னார். பால்யத்தை சொல்கிற பொழுது ஈருருன்னா முடிவில்லாத ஆசை. குழந்தை பருவத்தில் மிகுந்த ஆசை இருக்குது, ஆனால் அது முடிகிறதுக்குள்ளே அதை இளமை பருவம் முழுங்கி விடுகிறது. அப்புறம் வரக்கூடிய மாறுபட்ட முதுமை பருவம் இந்த இளமை பருவத்தை விழுங்கி விடுகிறதுனா ஆ
ஆமாம், அப்போதான் அதுவும் அவனுக்கு புரியாது. அப்போ வந்தால் தான் தெரியும்னு சொல்கிறதும் புரியாது, அது வந்ததுக்கப்புறம் தான் புரியும். அப்போ தான் புரியும், அப்போ சொன்னது அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறது அப்போ தான் புரியும், அது வரைக்கும் புரியாது. ஆமாம் ஆமாம்மா, எல்லா நூல்களுமே ஆன்மீகத்துக்கு ஒருவன் வரணும் அப்படின்னாக்க இதில் வந்து அவனுக்கு இது புரிஞ்சிருக்கணும், இது புரியும் எல்லாத்துலேயும் இருக்கு. ஆமாம் இருக்கு, அதனால் நான் எல்லாத்துலேயும் இருக்கு. அதனால் முரணுடைய வார்த்திக அவஸ்தை பானம் செய்துவிடும், பானம் செய்துன்னா குடித்து விடும், விழுங்கிவிடும். அந்த முதுமை பருவம் இளமை பருவத்தை விழுங்கி விடுகிறது, அப்படியே குடிச்சிருது. அதுனா வருத்தம் நோய் மயக்கம் மிக்க பேருரு ஜரை கை கொண்டால் பேரறிவு அகன்றிட்டோடும் முன்னை மெல்லியல் வேறொரு அணங்கு அகலுமா போல். ஒரு உதாரணம் சொல்கிறார், இந்த முதுமை பருவம் வந்த உடனே என்னாச்சுனாக்கா வருத்தம் நோய் மயக்கம் மிக்கனா இது அதிகமாகும், வயசாக துன்புறுத்தும் வியாதிகளும். அதனால் வருத்தும் நோய், வருத்தம் நோய்னா வருத்தும் நோய், வருத்துகின்ற நோய், வருத்துகின்ற நோய், உடம்பை வருத்துகின்ற மனதை வருத்துகின்ற பலவிதமான வியாதிகள் வருகின்றது வயசாக. அப்புறம் அவற்றிற்கு காரணமாகிய ஆகாராதிகளில் சரீரம் முதலானவைகளில் ஆகாரதுனா சரீரம் அந்த இதெல்லாம் நோய் மயக்கம் அகந்தை மமதைகளும் மிக்க வளர்தலை உடைய பிரயோஜனம் வளர்தலையே பிரயோஜனமாக உடைய கிளப்பருவம் வந்து விட்டதே ஆயின் அகங்காரம் மமக்காரம் இவைகளெல்லாம் மிகுதியாகும். சரீர அபிமானமானது வயசாக இன்னும் அதிகமாக வருது, ஏன்னா சரீரத்தோட தொந்தரவு பண்ணதே அப்போ தான். அது வரைக்கும் சரீரத்தை பற்றி நினைக்கிறதில்ல, சுகத்தை அனுபவிக்கிறதா நம்ம நினைக்கிறான். சரீரத்தை பற்றிய நினைவு நமக்கு எப்போ வருது, அதில் ஏதாவது பிரச்சனை வர்ற போது தான் வருது. இதெல்லாம் வந்துருச்சு, இப்படி இருக்கே சரியாக இல்லையே, அதை நல்லா பார்க்கணும், சரியாக பார்க்கணும், இனிமேலாவது இது தொந்தரவு படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி 30 வயசு 40 வயசுக்கு மேலே தான் யோகாசனம் பண்ணலாமா, எங்கேயாவது கற்றுக்கலாமாங்கிற யோசனையே வருது. அப்புறம் தான் வாக்கிங் போகலாமா அப்படிங்கிறது, அது வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் தான் வாக்கிங் போகிறத பற்றியோ இல்லை யோகாசனம் பண்ணுறதோ மற்ற பயிற்சி பண்ணுறதை பற்றிய சிந்தனையே அப்போ தான் வருது. ஏன்னா அப்போ தான் நோய் வந்து உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே ஞாபகப்படுத்துது அவனுக்கு, இப்படி ஒன்று இருக்குது பாரு, என்னை கவனின்னு சொல்லுது. அதனால் இந்த அகந்தை மமதையெல்லாம் அப்போ தான் மிகுதியாகுது. வயசார பிறகு இந்த சரீர அபிமானம் அதிகமாகுது, சரீரம் சார்ந்த உறவுகள் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அந்த குழந்தைகள் வளர்ந்து பேரம்பேத்தியெல்லாம் வந்தால் அதன் மேலே இன்னும் பற்று அதிகமாகின்றது. அதனால் மமதைகளும் மிக்க வளர்தலையே பிரயோஜனமாக உடையது முதுமைனா. அதனால் இதெல்லாம் அதிகமாகிக்கொண்டே போகின்றது. நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த பற்று மிகுதியாகின்றது, கிளப்பருவம் வந்துவிட்டதே ஆனால். அதனால் இப்படிப்பட்ட பற்றுகளை உண்டு பண்ணுகின்ற கிளப்பருவம் வந்துவிட்டதே ஆனால் முன்னை மெல்லியல் வேறொரு அணங்கு அகலுமா போல் பேரறிவு அகன்றிற்றோடும். அதனால் அந்த இதை கடைசியாக போடணும், பேரறிவு அகன்றிட்டு போடும். பேரறிவுனா பிரஜை, அந்த கான்சியஸ்னஸ் ஆனது அந்த தன்னுணர்வானது குறைகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வேலை செய்கிறது குறைஞ்சி போகுது. அவ்வளோதான், அது முதுமையினால் புது நினைவாற்றல் குறையுது இல்லை, நினைவாற்றல் மறந்து நிறையா மறதி வருது, யோசிக்கிறது கரெக்டாக யோசிக்க முடியலை, அதெல்லாம். அதனால் அறிவு குறையும்னா அறிவு அகன்றிட்டு ஓடும்னா அறிவு விலகியே போய்விடும்னா இந்த பற்று ஆசையினால் நிறைய யோசிக்கிறது குறைஞ்சி போயிடுது, ஒரே மாதிரி வாழ்க்கை பழகிவிட்டது, அப்படியே போய் பழகிட்டோம். இளமையாக இருக்கிற பொழுது புதுசு புதுசாக பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எப்படியோ வாழ்க்கை ஓடுனா போதும், குழந்தை இப்போ குடும்பம் குழந்தைகளை பாதுகாக்கிற அளவுக்கு ஏதோ விதத்தில் பணம் வந்தால் போதும், வாழ்க்கை ஒரு மாதிரியான ரொட்டீன் பழகிறோம், அதிலிருந்து வெளியவும் வர முடியாது, அது அப்படியே இயந்திரத்தனமாகவும் ஆயிருக்கு. அப்போ அது வந்து கான்சியஸாக பண்ணுறதில்லை, அப்படியே ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கை காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது, வேலையை பார்க்க வேண்டியது, ஆஃபீஸ் போக வேண்டியது, வர வேண்டியது, அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கு. அதை நிறுத்தவும் முடியாது, ஏன்னா கூட குழந்தைகள்லாம் வளர்ந்து பெருசாலாக ஆச்சுனாக்கா அதை இப்போ படிக்க வைக்கணும், அதுக்கு பணம் வேணும், அதுக்கு உரிய வயசில் திருமணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு தேவையான அந்த பொறுப்பு கடமைகள்லாம் இருக்குது. அதனால் தனக்கு தான் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கோ மற்ற உலக விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ நேரம் இல்லை, அப்படி போகின்றது. அதனால் பிரஜைனா
இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது குறைஞ்சு போய் விடுகிறது. ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையானது வந்து விடுகிறது. அதனால் அவரை விட்டு ஓடியே போகும்னா அகன்றிட ஓடும் அப்படின்னா அது எது மாதிரி, அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். உதாரணத்தை பார்த்து முடிச்சிடலாம். முன்னை மெல்லியல் வேறொரு அணங்கு அகலுமா போல் அயலாக வந்த சக்களத்தியால்னா, ரெண்டாவதாக ஒரு பொண்ணை பார்த்தாருனா, அதனால் ஒரு ஏற்கனவே வீட்டில் மனைவி இருக்காங்க, அதனால் இன்னொரு இளம் பெண் அப்படி பார்த்த உடனே ஒரு மோகம் வந்தது, வைத்து கொள்ள முடியுமான்னு பார்க்குறாரு. வைத்து கொண்டா என்னாச்சுன்னா முதன் மனைவியை விட்டுட்டான்னா, அதனால் அயலாக வந்த வேறொரு அணங்கு, வேறாக வந்த இன்னொரு, ஏற்கனவே ஒரு அணங்கு இருக்காங்க, இன்னொரு அணங்கு வந்த உடனே இரண்டாவது வந்த மனைவியால் முதல் மனைவி பிரிவதே போலவாம்னா, ரெண்டாவது வர்ற மனைவினால் முதல் மனைவியை விட்டுறார், கைவிட்டு விடுகிறார், அவர்களும் பிரிந்து விடுகிறார்கள். அந்த மாதிரி இந்த முதுமை வந்த உடனே, முதுமையினால் வரக்கூடிய கவலை இதெல்லாம் வந்த உடனே, இதுவரைக்கும் இருந்த பிரஜை, முதல் மனைவி மாதிரி இருந்த பிரஜையானது போய்விடுகிறது. அந்த உணர்வோட கான்சியஸாக வேலை செய்கிறதுங்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிடும். ஒரு இயந்திரமான வாழ்க்கை, ஒரே மாதிரியான அப்படியே வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது. அவ்வளோதான். காலைல எழுந்திரிக்க, காஃபி சாப்பிட, பேப்பர் படிக்க, அவசரமாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போக, அங்கே ஏதோ வேலையை பார்க்க, திரும்ப பஸ் ஏறி வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து திரும்ப கொஞ்ச நேரம் டிவியை பார்க்க, சாப்பிட, தூங்க, அவ்வளோதான். இப்படியே போகுது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு காலையில் கொஞ்சம் வாக்கிங் போவார், அப்புறம் ரேஷன் கடைக்கு போவார், அங்கே உட்காந்து அக்கதை பேசுவார், அப்புறம் திரும்ப வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், அவ்வளோதான். புதுசாக யோசிக்கிறதுக்குங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் புத்தியை விட்டு போய்விடுகிறது. அதான் பிரஜை போய்விடுகிறதுங்கிறது. அதான் முதல் மனைவி மாதிரி இந்த முதுமை வந்த உடனே பிரஜைங்கிற முதல் மனைவியானது போய்விடுகிறதுன்னு சொல்கிறார். மேற்கொண்டு நாளை பாட்டு பண்ணுறேன். ஆமாம், அணங்குங்கிறது பெண், பேதை பெருமை அணங்கு, அதாவது தமிழ் வார்த்தைகள் அணங்குன்னா பெண். பாட்டு படிச்சிடலாம். ஈரரு சைசவத்தை எவ்வனம் விழுங்குமித்தை மாறுரு ஜரை விளங்கு மயக்க நோய் வருத்தமிக்க பேருரு ஜரை கை கொண்டார் பேரறி வகன்றிட்டோடும் வேறொரு மனங்கான் முன்னை மெல்லிய லகலுமாகோ புறையுடன் நெகிழ்வு சோர்வு பொருந்திய லோபம் துன்பம் கரையுறு கருமன் தன்னில் வழியின்மை கடுநோய் தோற்றம் வரைபொருள் செய்யமாட்டாமை மைந்தரே முதலோர் நிந்தை ஜரை நரை வருங்காலத்து தருந்துயர் விவிதமாகும். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யமபத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். Thank you.